நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற நண்பர் ஒருத்தர வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வர வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இது ஸ்கேம் கால் அப்படிங்கிறது வீடியோ கால்ல மூஞ்சிய காட்டுற வரைக்குமே அவருக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன் வாங்க. முதல்ல ரேண்டமா அவருக்கு புது நம்பர்ல இருந்து மெசேஜ் அண்ட் வீடியோ காலா வந்துட்டு இருந்திருக்கு. யாருடா இதுன்னு அவர் அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி பார்த்தா எதிரில ஒரு பொண்ணு இருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம சில செகண்ட்ஸ்ல காலை கட் பண்ணிடுறாரு. இவர் மூஞ்சி மட்டும் தெரிஞ்ச அந்த வீடியோ காலை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்கேமர்ஸ் பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் பணம் இல்லைன்னு சொன்னதும் நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. குயிக் லோன்னு சொல்லக்கூடிய ஆப்போட லிங்க் அனுப்பி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, அவங்க லோன் கொடுப்பாங்க, அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இவரும் பயத்துல ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு. கான்டாக்ட்ல இருந்து போட்டோல இருந்து லொகேஷன் வரைக்கும் அது கேக்குற எல்லா பர்மிஷனுக்கு ஓகே தரார். அந்த ஆப் மூலமா ஃபைனலா இவரோட எல்லா கான்டாக்ட்டையும் கேமஸ் தூக்கிறாங்க. இப்போ நீ பணம் அனுப்பலனா உன்னுடைய கான்டாக்ட்ஸ்க்கு எங்கட்ட இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணிரவன்னு மிரட்டறாங்க. நான் அவர்கிட்ட நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவரும் வந்த நம்பரை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டுட்டார். இனிமே உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து காலோ அல்லது மெசேஜ் வந்தா இக்னோர் பண்ணிருங்க. இதே சம்பவம் இப்போ வாட்ஸ்அப்ல நடக்கிறது வேணா புதுசா இருக்கலாம். என் ஒருத்தருக்கு பேஸ்புக்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்திருக்குது. சர்மா பிரியா இப்படி ரிப்பீட்டடான ஃபேக் நேம்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க.